ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியதாலும் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருந்ததினாலும் பல இரத்த சாட்சிகளாக மரித்தனர் என்பதை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இவர்கள் தங்கள் உயிரை இழந்தவர்கள் அல்ல, மாறாக தங்கள் உயிரை பெற்றுக்கொள்வதற்காகவே கொடுத்தவர்கள். அப்போஸ்தலர்களும் அவர்களுக்கு பின் வந்த ஆதி கிறிஸ்தவர்களும் சிலுவை நிமித்தம் மிகுந்த அவமானத்தையும் கொடுமைகளையும் சகித்தார்கள். பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். யோவான் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். போலிகார் தீயில் கொளுத்தப்பட்டார். ரோம பொழுதுபோக்கு அரங்கத்திலே பலர் காட்டு மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். சாட்டையால் பலர் அடிக்கப்பட்டனர். ஏன் என்று கேள்வி கேட்பதற்கும் கேட்டு விசாரிப்பதற்கும் கூட ஆள் இல்லாமற் போனார்கள். பாலஸ்தீனத்தை சார்ந்த ஜார்ஜ் என்பவர் படை வீரராக பணியாற்றியவர். உலக பிரகாரமான படையில் பணிபுரிவதை காட்டிலும் ஆண்டவரின் படை வீரராக பணியாற்றவே விரும்பினார். எனவே தான் வகித்து வந்த பெரிய பதவியை கிறிஸ்துவ நிமித்தம் உதறி தள்ளினார். தன் உடைமைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு தானம் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள ஆழ்ந்த விசுவாசத்தினால் தன்னை எதிர்த்து நின்ற போர் வீரர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை துணிச்சலுடன் எடுத்து கூறினார். எதிரிகள் இவரை பிடித்து மிகுந்த சித்திரவதை செய்தனர். இறுதியில் தன் உடலை அவர்களிடம் கொடுத்து உயிரையோ தன்னை தந்த தேவனிடத்தில் அர்ப்பணித்தார். இவரது உருவம் பதித்த அஞ்சல் தலைகள் பல நாடுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. குதிரையின் மேல் ஏறி அமர்ந்து சாத்தானை வெற்றி கொள்பவராக இவர் சித்தரிக்கப்படுகின்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்து நிமித்தம் பாடுகளை சகிக்க ஆயத்தமா? ஆண்டவரே, நீர் தரும் வெகுமதியை பெற்றுக்கொள்ள இவ்வுலகத்தில் ஏற்படும் பாடுகளை சகிக்க உதவி செய்யும். ஆமென்.